இன்னும் முக்கிய குற்றவாளிகளை காவல்துறையினர் கண்டுபிடிக்கவில்லை. ஏதோ பேரளவுக்கு ஒரு சில நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறை இந்த கொலை எதனால் நடந்தது, அதற்கு யார் முக்கிய குற்றவாளி, அதை கண்டுபிடித்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்கள் இதை முன்பாக சொல்லியிருக்கின்றார்கள். இல்லையேன் கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்கு முன்பாக காவல்துறை அவருடைய கடமையை செய்து, ஏன்னா இது ஒரு மிக ஒரு கொடுமையான ஒரு கொடூரமான ஒரு கொலை. இது பட்ட பகல்ல முக்கியமான இந்த ஜிஎஸ்டி அந்த சாலையில நடந்த இது ஒரு மோசமான ஒரு கொலை. இது அதனால இதை குற்றவாளிகளை முழுமையாக அதில் யார் முக்கியமான குற்றவாளிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவர்களுக்கு சொன்ன தண்டனை வழங்க வேண்டும். போக்குவரத்து துறையில இப்போ நட்டம்னு ஒன்று ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நட்டத்துக்கு காரணமே வந்து ஊழல் தான் பெரிய அளவில். ஏன்னா இந்த ஊழல் திடீர்னு நடக்கல, கடந்த சில பத்து ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் கிட்டத்தட்ட 48,000 கோடி 50,000 கோடி நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. அதே போன்று ஊழியர்கள் வந்து இப்போ ஓய்வு பெறுகின்ற சூழலில் அவர்களுக்கு இந்த பிஎஃப் கிராச்சுவிட்டி எதுவுமே மறுக்கப்படுகிறது. அதனால அவங்களுடைய பெண்களுக்கோ பிள்ளைகளுக்கோ கல்யாணம் பண்ண திருமணம் பண்றது, அது வீடு கட்டுறது, அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு. இது மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது, இருக்கக்கூடாது. முதலமைச்சர் அவருக்கு சிறப்பு கவனம் செலுத்தி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இது போக்குவரத்து ஊழியர்கள் மட்டுமில்ல, மற்ற பிரச்சனைகளும் இருக்கிறது. அதனால இது போக்கு உடனடியாக அதை போக்க வேண்டும். முதலமைச்சர் அவர் சிறப்பு கவனம் இல்ல இவத்துல இந்த செந்தில் பாலாஜி பிரச்சனை சட்டத்தின் அடிப்படையில பார்த்தால் அது தவறு. ஆளுநர் எடுத்த முடிவு தவறு. தார்மீக அடிப்படையில பார்த்தால் அது சரி. அதாவது ஆங்கிலத்துல லீகலி ராங், மாரலி ரைட். முன்னாடி பேரா?
பள்ளி பையன் சொந்தமான பள்ளி பையன்